அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 6.3% இருக்கும் என்று பன்னாட்டு நிதியம் மதிப்பீடு செய்துள்ளது. உலக வங்கியும் கடந்த 3ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் இதே அளவு இருக்கும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பன்னாட்டு நிதியம் உலகம் பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கையை நேற்று வெளியிட்டது. அதில் இவ்வாண்டும் அடுத்த ஆண்டும் உலகிலேயே அதிவேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா பொருளாதாரம் திகழும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லியில் நேற்று பிரதமர் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக 2 கோடி பெண்களை மகளிர் சுய உதவி குழுக்களுடன் இணைப்பது, 15,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்கள் வசதி செய்து தருவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பல்வேறு பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பிரதமர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் அதிக பதக்கத்தை குவித்த இந்திய வீரர் வீராங்கனைகளின் திறமையால் நாடே மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி, ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய வீரர்களின் சிறப்பான ஆட்டத்தால் நாடு முழுவதும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறினார். இந்திய வீரர்களின் திறமையை கண்டு தாம் மிகவும் பெருமையடைவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மக்களின் நலனுக்காகவும் மாநில வளர்ச்சிக்காகவும் பாடுபடும் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நேற்று அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். தெலுங்கானா மாநிலம் அடிலாபாத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், இரட்டை எஞ்சின் அரசை தெலுங்கானா மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்திய பெருங்கடல் எல்லை நாடுகளின் 23வது கொழும்பு மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். இந்திய பெருங்கடல் கூட்டமைப்பின் 23வது மாநாடு கொழும்புவில் நடைபெறுகிறது. இதில் 23 இந்திய பெருங்கடல் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டில் பங்கேற்க அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை சென்றடைந்தார். இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர்கள் இந்திய கடல் பகுதியில் நிலவும் பிரச்சினைகள், அதற்கான தீர்வு ஆகியவற்றை குறித்து விவாதிக்க உள்ளனர். ஹரியானா மாநிலம் குருகிராமின் மானேசரில் 4G 5G இணைப்பு தொகுதியை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மெய்நிகர் முறையில் திறந்து வைத்தார். தொலைத்தொடர்பு துறையில் 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், விற்பனை மூலம் 3,400 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் கூறிய அவர், எதிர்காலத்தில் 4,000 கோடி ரூபாய் முதலீடுகள் அதிகரிக்கும் எனவும் அவர் கூறினார். இந்திய பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்றி மன அழுத்தத்திற்கு தீர்வு காணலாம் என தமிழக ஆளுநர் R.N. Ravi தெரிவித்துள்ளார். இந்திய ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எண்ணி துணிக பகுதி 11 நிகழ்ச்சியில் பேசிய அவர், மனநல ஆரோக்கிய ஆளுமைகளுடன் கலந்துரையாடினார். மாறிவரும் நவீன சூழ்நிலையில் மன அழுத்தத்தால் மக்கள் பாதிப்புக்கு ஆளாவதாகவும், இதற்கு தீர்வு காண இந்திய பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் உள்ள அரவான் கோவில் சாமி ஊர்வல நிகழ்வில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் L.Murugan கலந்து கொண்டார். இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், புகழ்பெற்ற 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அரவான் சுவாமி கோவில் திருவிழாவின் ஊர்வல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் இணைந்து சாமி தரிசனம் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மாணவர்களும் தொழில்நுட்ப கல்வி பெறும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபா சர்க்கார் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடங்களை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுபா சர்க்கார், சர்வதேச தரத்தில் தொழில்நுட்ப கல்வி இந்திய மாணவர்களுக்கு கிடைக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 9 தொகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் நேற்று அக்கட்சியின் மாநில மையக்குழு கூட்டம் நடைபெற்றது.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்தலுக்கு பாஜக தயாராகி வருவதாக தெரிவித்தார். இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அயலக தமிழர் நலத்துறையால் 8760248625 9940254444 என்ற உதவி எண்களோடு nrtchennai@tn.gov.in என்ற மின்னஞ்சலும் வெளியிடப்பட்டு அங்கு பாதிக்கப்பட்டுள்ளோர் தமிழ்நாடு அரசை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 262 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் இத்தகவலை தெரிவித்தார். தகுதி வாய்ந்த ஆயுள் தண்டனை கைதிகளின் முன்கூட்டிய விடுதலை தொடர்பாக விரைந்து பரிசீலித்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என தமிழக ஆளுநருக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் நேற்று நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை விவாதத்தின் போது உறுப்பினர்கள் சிலர் இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட நெடுநாள் கைதிகளை விடுதலை செய்வது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததை அமைச்சர் நினைவுபடுத்தியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை உலக தரத்தில் மேம்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதற்காக 734.91 கோடி மதிப்பில் புதிய கட்டடங்கள், பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடம், புதிய பார்சல் அலுவலகம், நடை மேம்பாலம், புதிய துணை மின் நிலையம் உள்ளிட்டவை நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட உள்ளன. கர்நாடகா அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவேரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 2000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 6000 கன அடியாக அதிகரித்தது. நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்து வருவதால் இன்று காலை 10 மணி நிலவரப்படி அதன் அளவு 9500 கன அடியாக உயர்ந்துள்ளது. சிக்கிமில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சரிசெய்யும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கி தவித்த 1200 மக்கள் இராணுவத்தால் மீட்கப்பட்டுள்ளனர். சிக்கிமில் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னார்வல அமைப்புகள் அரசுடன் இணைந்து நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றன. இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க மாகாணங்களில் உள்ள உள்நாட்டு அச்சுறுத்தல்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தம்மிடம் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறிய அதிபர் பைடன் இஸ்ரேலின் பாதுகாப்பில் அசைக்க முடியாத நிலைப்பாட்டை வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அமெரிக்கா மேற்கொள்ளும் என்று பிரதமர் நெதன்யாகுவிற்கு தாம் நம்பிக்கை அளித்ததாகவும் பைடன் கூறினார். காசா எல்லை பகுதியை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதுவரை நடைபெற்ற போரில் 2000க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாகவும் ஹமாஸின் நிதியமைச்சர் ஜாவத் அபு இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலிய நகரங்களில் ஊடுருவி ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களுக்கு கடுமையான எதிர்த்தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000ஐ தாண்டியுள்ளது. ஹெராட் என்ற பகுதியின் வடமேற்கில் 40 கிலோமீட்டர் தூரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் அடுத்தடுத்து 8 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த கடுமையான நிலநடுக்கத்தால் இதுவரை 4000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கட்டட இடிபாடுகளில் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இன்று தில்லியில் நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்த்து ஆடியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் அணி அதிக அனுபவம் பெற்றிராத போதிலும் தங்களது முழு திறனை வெளிப்படுத்தும் முனைப்பில் அந்த அணி வீரர்கள் உள்ளனர்.
எனினும் ஏற்கனவே வலிமையான நிலையில் உள்ள இந்திய அணி இப்போட்டியிலும் வென்று தனது நிலையை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை செய்ய தீர்மானித்தது. அதன்படி அந்த அணி 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன்கள் எடுத்தது. 345 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 48.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 348 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், நீலகிரி, தருமபுரி, வேலூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.